श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुतीम् यस्य वाङ्कुरति पर्यन्त इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती संभवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिरतश्चार्थेषु विज्ञस्वराटे तेरे ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूर्यः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृगां धाम्ना स्वेन सदा निरसुगं सत्यं वरं धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वा स्तोमत्र वत्सदिपदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिः सक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः நாம இப்பொழுது பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தம் அஞ்சாவது ஸ்கந்தத்துல பதினாறாவது அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் ஜடபரதருடைய உபாக்கியானத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பரத வம்சத்தினுடைய ஒரு பரம்பரையையும் சொல்லி முடிச்ச இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இனி இந்த ஸ்கந்தத்துல வரைச்சு அந்த அஞ்சாவது ஸ்கந்தத்துல பூகோளத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த பூமியினுடைய பிரதேசங்கள்லாம் எப்படி இருந்துருக்கு என்பதை பத்தி பூகோள வர்ணனம், அப்புறமா பாகீரதின்னு சொல்லக்கூடிய கங்கை, அந்த கங்கையினுடைய அந்த சீபாத பெருமானுடைய சீபாத தோற்றமாக இருந்திருக்கிற அங்க கங்கையினுடைய வர்ணனம், சங்கர்ஷண ஸ்தபனம், அதே மாதிரி பல பிராந்தங்கள்லாம் இருக்கு, நவ வருஷங்கள்லாம் இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய உபாசனங்கள் இதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்றேன். இங்க இப்ப அடியன் சொல்ல போறது என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு அங்கங்க பண்ணக்கூடிய பகவத் ஸ்தோத்திரங்கள் இருக்க வேதாந்த விஷயங்களாக வரக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேல் விஷயத்தை பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ பரீட்சித் மகாராஜா கேக்குறேன், உக்தஸ்த்வயா பூமண்டலாயாம் அபிஷேகா யாவத் ஆதித்யஸ்தபதி தத்ர ஜாதோ ஜோதிஷாங்கணே சந்திரமா சஹ திருஷ்யதே வா சஹ திருஷ்யதே தத்ராபி பிரியவ்ரத சரண பரிஸ்வாதைஹி சப்தபி சப்த சிந்தவஹ உபக்லுப்தா யத ஏதஸ்யாஹ சப்தத்வீப விசேஷ விகல்பஹ த்வயா பகவான் கலு சூசிதஹ ஏதேவாக்கில மகம் மானதோ லக்ஷணத்த சர்வம் விஜிஜாசாமி. இந்த பிரியவிரதனுடைய உபாக்கியானத்தை சொல்லச்சு, அந்த சரித்திரத்தை சொல்லச்சு. மகரிஷி சொன்னேர் இந்த பூமண்டலத்தை பத்தி போனதெல்லாம் பத்தி சொன்னார், அதெல்லாம் சங்கேபமா சொல்லி சொன்னார். பிரியவிரதன் சந்திரசூரியன் எங்கெங்கெல்லாம் தெரிகிறதாக இருந்திருக்கோ அந்த பிராந்தங்கள் அத்தத்திலையும் தன்னுடைய தேர்ல போனவனாக இருந்தார். அந்த தேர்ல போன பிற்பாடு அங்க வரச்சேதான் அந்த தேர்னால வரச்சே பல இடங்கள் தனித்தனி இடமாக பிரிக்கப்பட்டது. ஏழு தீபங்கள், ஏழு சிந்துக்கள், இப்படி எல்லாம் ஏழு சமுத்திரங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளப்தி ஏற்பட்டதுன்றது அப்ப சொன்னேன், சுருக்கமா சொன்னேன். அதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனுடைய விஸ்தாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இங்க சொல்ற. அதோட மாத்திரமில்ல, இந்த லோகம் மொத்தமே எம்பெருமானுடைய ஸ்தூல ரூபமாக இருந்துருக்கு. ஆகையால இப்போ பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய அந்திம திசையில இருக்கோம். நாம எப்படியும் நம்ம நமக்கு ஒரு மிருதி ஏற்பட போறது, ஆகையெல்லாம் இனிமே ஜீவித்திருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஜீவித்த காலத்தை பகவத் கதையை கேட்டுண்டு நம்மளுடைய காலத்தை கழிக்கணுன்றதுக்காக தான் அந்த சுக மகர்ஷிய அந்த பெருமாளுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் அவதார கதைகள் எல்லாம் சொல்ல சொல்லி சொன்னார்.
அததான் அவர் சொல்லிட்டு வரையர் வரிசையா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரையர். அந்த மாதிரி இருக்கச்சே பூகோளத்தை பத்தி என்னத்துக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறத பத்தி என்னத்துக்கு அவர் தெரிஞ்சுக்கணும். பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறதுக்கு இவர் என்னமோ பிரகிருதி மண்டலத்தை விட்டு சிவை கொண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவராக இவர் இருந்துருக்கு. இது ஏழு துவீபமா இருந்தா என்ன, ஒன்பது துவீபமா இருந்தா என்ன, ஏழு சமுத்திரம் இருந்தா என்ன, எத்தனை சமுத்திரம் இருந்தா இவருக்கு என்ன, எத்தனை குலப்பருவத்தங்கள் இருந்தா என்ன, ஒன்னும் அதை பத்தி இவர் விசாரப்பட வேண்டியதே இல்லையே, இங்க இருக்க போறது இல்லையே, என்னத்துக்காக இதை பாக்குறதுன்னு அங்கதான் ஒரு சூக்ஷமான விஷயத்த மகரிஷியும் சொல்ற. இந்த இடத்துல இந்த பரீட்சித் மகாராஜா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது எதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இது முழுக்க எம்பெருமானுடைய விபூதி, பெருமானுடைய விபூதியாக போயிட்டு அப்படின்னால அந்த பெருமானுடைய விபூதி எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ஒரு ஸ்வரூபம், பாகவதனுடைய ஸ்வரூபம். எம்பெருமானுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, எம்பெருமானுடைய விபூதி அந்த பெருமானுடைய விபூதி எப்படிப்பட்டதுன்றது. விபூதி விபூதின்னா ஆளுகைக்கு உட்பட்டவையாக இருக்குன்றது. அதோட மாத்திரமில்ல, ஏற்கனவே சொல்லியிருக்க பெருமாள் வந்து இந்த சேத்தனா சேத்தன சரீரக்கனாக சேத்தனும் அச்சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றனாக்க, அப்போ எம்பெருமானுடைய சரீரத்துல ஏகதேசமாக இருந்துருக்கிற இப்ப பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல திருக்கண்களை சேவிக்கிறோம், திருக்கண்கள் எப்படி இருக்கு, தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதே. இப்போ அந்த திருமேனியினுடைய அவயவ ரூபமாக இருந்துருக்கிற, இந்த ஸ்தூலமாக இருந்துருக்கிற இந்த பிராந்தங்கள் பூ பிராந்தங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதும் பெருமாளை தெரிஞ்சுக்கிறதா அர்த்தமே தவிர, இந்த பிரதேசத்தை தெரிஞ்சுட்டு அதை ஆழ்வதற்காகவோ அனுபவிப்பதற்காகவோ அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாதுன்றத இங்க வியக்தமா சொல்லி சொல்ற. அதுக்கு மகரிஷி சொல்ற, நவை மகாராஜ பகவதோ மாயா குண விபூதேஹே காஷ்டா மனதா வச்சசா பாதிகந்துமலம் விபுதாயுஷாபி புருஷா தஸ்மா பிராதாந்தியனைவ பூகோளக விசேஷம் நாமரூபம் நாமரூப பிராணலக்ஷணதோ வியாக்கியாஸ்யாம மானலக்ஷணதோ வியாக்கியாஸ்யாம. இப்ப நீர் சொல்ற மாதிரி பரீட்சித்து கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் என்னால சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, அது வாக்குனால சொல்ல முடியாது, மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாததாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டதான விபூதியை உடையவர் பெருமாள். ஏதோ நீர் கேட்கிறீரேன்றதுக்காக பூகோளம் இருந்துருக்க இதனுடைய விசேஷத்தை பத்தி அதுல இருக்கக்கூடிய ஒரு வருஷங்களுடைய பருவத்தை அதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் பத்தி நான் சொல்றேன், நானு அதனுடைய மானம் எவ்வளவு பிராந்தமாக இருக்கு இதெல்லாம் பத்தி நான் சொல்றேன்னு சொல்ற. யோ வாயன் தீபஹா குமலே கமல கோஷாபியந்தர கோஷாஹா நீத யோஜன விசாலாக சமவர்த்துலோ யசா புஷ்கர பத்திரம். இதெல்லாம் என்னென்ன, இந்த பூமண்டலம் என்னது இருக்கு, இது ஏழு துவீபங்களோட சேர்ந்தது, இது தாமரை புஷ்பம் மாதிரி இருந்துருக்கிற ஒரு இது குவலய கமல கோஷாபியந்தர கோஷா நீத யோஜன விசாலஹா ஐதஞ்ச நீதஞ்ச பிரயுதஞ்ச அற்புதஞ்ச நற்புதஞ்சன்னு வேதத்துல ஒரு அளவு சொல்லப்படுகிறது. பத்தாயிரம்ன்றது ஐதம்ன்றது நீதம்ன்றது லட்சம், இப்படி நீத யோஜனம் லட்ச யோஜனம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கான். அந்த தாமரை மலர ஒத்ததாக இருக்கிற வடிவத்தை உடையதாக இருக்கு பூமண்டலமானது. இது ஏழு துவீபங்களில் இருந்திருக்கு. அந்த பிரியவிரதனுடைய தேர் போனதுனால ஏழு தடங்கள் ஏற்பட்டன, அதாவது அந்த வழி ஏற்பட்டதுனால அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரோ இல்லையோ அதை வச்சுட்டு ஏழு துவீபங்களாக இருக்கு. அந்த ஏழு துவீபங்களுக்கு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும், அது நடுவில் இருக்கிறது ஜம்பூத்வீபம்ன்றது பேரு. இதுவே தான் பிரசித்தி பெற்ற இந்த ஜம்பூத்வீபம் தான் கர்மபூமியாக இருந்துருக்கு. இது லட்சம் யோஜனை விஸ்தீர்ணமாக இருந்துருக்கு. இதுல ஒன்பது வருஷங்கள்லாம் இருக்கின்றன, அதுல ஒன்பது கண்டங்கள்ல ஒவ்வொன்றுலையும் ஒன்பதாயிரம் யோஜனை இருந்துருக்கு. இப்படி எல்லாம் இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய எல்லையெல்லாம் பிரிச்சு காமிக்கிறேன். இது நடுவில் ஒரு குலப்பருவத்தன்றது, அதாவது எட்டு குலப்பருவத்தங்கள்னு சொல்லப்படுகின்றன, பெரிய மலைகளாக சொல்லப்படுபவை. அதுல இமயமலைன்றது இருக்கு, இதுல எட்டு இமயமலைன்னு முதலே எட்டு பருவத்தங்கள் இருக்கு.
இது நடுவுல இலாவிரதம்னு ஒரு வருஷம் இருக்கு. அது மத்தியில தான் இந்த மலைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற அந்த மேருமலைன்றது இருந்திருக்கு. இந்த மேருமலை இது எல்லா மலைக்கும் ராஜாவா இருக்குன்னு சொன்னா அந்த மேருமலை சுவர்ணமயமாக இருந்திருக்காது. அந்த வர்ணம் ரொம்ப அற்புதமானது. மொத்தம் மொத்தமே அது தங்கமாகவே இருந்திருக்கு. இதுல வரைச்சு இன்னும் ஹரிவருஷம் கிம் புருஷம் பாரத வருஷம்னு மூணு வருஷங்கள் இது எல்லா பிரிச்சிருக்கு. இலா வருஷம்ன்றது ஒன்று இருக்கு. இப்படி எல்லாம் இந்த பூமி பிரதேசம் இருக்க பல வருஷங்களாக இருக்கு. அது மாத்திரமல்ல இந்த மேரு பர்வதத்தினுடைய உச்சியில நடுவுல அது நடுவுல வந்து அந்த சிகரத்தினுடைய நடுவுல சதுர்முக பிரம்மாவனுடைய ஒரு ஸ்வர்ணமயமான ஒரு நகரமும் இருந்துருக்குன்னு சொல்றது. ஆகையால அதை சுத்தி எட்டு திக்குலையும் திக்பாலக்காள்லாம் இருந்துருக்கா. இந்திரன் முதலிய திக்பாலக்காள் அவளுடைய நகரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு என்று இந்த இடத்துல ஒரு இந்த பாரத வருஷம் இந்த பூமியினுடைய பிரதேசம் இங்கு இருக்கக்கூடிய வருஷங்களுடைய பிரதேசம் இதெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறமா அவர் சொல்ற தத்ர பகவத சாட்சாத் யஜ்ஞ விஷ்ணோர் விக்ரமதோ வாமபாதாங்குஷ்டனக நிர்பின்னோர்த்வா அண்டகடாக விவரணோந்த பிரவிஷ்ட யா பாஹ்ய ஜலதாரா தச்சரண பங்கஜாவன அவனேஜானாருண கிஞ்சல் கோபரஞ்சிதா அகில ஜகத ஜகதக மலா பகோபஸ்பர்ஷனாமலா சாட்சாத் பகவத்வதீத்யனுபலக்ஷித வசோபி வசோபிதீயமான அதி மகதா காலேன யுகசனஸ்ரோபலக்ஷணேன திவோ மூர்த்தன்யவததார யத்தத் விஷ்ணு பதம் ஆஹு. இதுல இந்த கங்கையினுடைய பிரசரத்தை பத்தி சொல்லி சொல்ற. அந்த கங்கா பிரசரன்றது இருந்துருக்க இது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பிரசரித்தது பெருகின ஜலம்தான் கங்கா ஜலம். இந்த பலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலையில இதுதான் சொல்றார். இந்த இடத்துல சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோஹோ விக்ரமதா என்று சொல்றார். அந்த யஜ்ஞலிங்கம்னு சொல்லச்சு அந்த யாகத்தையே திருமேனியாக உடையவர் எம்பெருமான் என்பது அர்த்தம் இருக்கு. யாகத்து போய் யாகம்ன்றது ஒரு கர்மா. கர்மா போய் பெருமாளுக்கு திருமேனியாக ஆகுமா? இது ஒரு கேள்வி. வேதமே சொல்லிருக்கு யஜ்ஞோவை விஷ்ணு என்பதாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு யாகம்ன்றது என்னமோ என்னமோ நினைச்சுக்காதுங்க, அதுவே விஷ்ணு. அன்பு அந்த யாகமே தான் பகவத் ஆராதன ரூபமாக இருந்துருக்கிறது. அது பகவத் ஆராதன ரூபம் மாத்திரமில்ல, அந்த யாகமே பெருமாளாக இருந்துருக்காருன்னு யஜ்ஞோவை விஷ்ணுன்னு வேதமே சொல்றது. அந்த மாதிரி இருக்கிறபடினால இந்த இடத்துல இங்க யஜ்ஞலிங்கம்னு சொல்லச்சே யாகத்தை லிங்கமாக உடையதாக இருக்குன்னு யாகத்துக்கு தான் யாகமே பெருமாளாக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறே. திரிவிக்ரம அவதாரத்துல உலகளங்கிறே அது பிரம்மலோக பரியந்தமாக எம்பெருமானுடைய திருவடி போறது. அங்க அந்த தன்னுடைய குண்டிகையினால கமண்டலுனால பெருமாளுடைய திருவடிக்கு பூஜை பண்ற பிரம்மா அந்த திருவடி தீர்த்தம்தான் கங்கா ஜலமாக ஆச்சு என்று சொல்றார். அதை இங்க தெரிவிக்கிற விஷ்ணோ விக்ரமத வாமபாத அங்குஷ்ட நக நிர்பின்னோர்த்வகண்டகடாக அவருடைய வாமபாதம் இடது திருவடி. அந்த இடது திருவடியிலிருந்து ஏற்பட்டதாக பெருகின தீர்த்தம் தான் இருக்க. அண்டகடாகங்கள் எல்லாத்தையும் தாண்டிண்டு இது எல்லாத்தையும் வந்து இந்த பூமியில வந்து சேர்றது. இந்த பூமியில வந்து சேர்ந்து கங்கா லக்னந்தா இப்படி எல்லாம் பேர் பெறுவதற்கு முன்பு எத்தனையோ இடங்கள்ல அது வெறும பெருமாளைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்கிற ஒரு நிலையிலேயே அது போச்சுன்னு சொல்ற. யுக சகஸ்ரோபலக்ஷணேன திவோ மூர்த்தன் அவததார எத்தனையோ யுகங்கள் அங்க ஆகாசத்திலேயே பெருகி இருந்தது.
எத்தத் விஷ்ணுபதமாஹு. அதுக்கு பேர் என்ன சொன்னா விஷ்ணுபதம்னு பேர், ஸ்ரீபாதீர்த்தம்னு பேர். எத்ரஹாவக வீரவிரத ஔத்தானபாதிஹே பரமபாகவதஹ அஸ்மத்குலதேவதா கருணாரவிந்தோதகமிதி யாம் அனுதவனம் வர்தமான பகவத் பக்தி யோகேன திருடம் விக்லித்யமானாந்தர்ஹதய ஔத்கண்ட்ய விவசாமீலிதலோச்சன யுகள குட்மல விகலிதாமல பிராமகளையா அபிவியஜமான ரோம புலக குலகோதுனாபி பரமாதரேன சிரசாபிபர்த்தி. இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிரசாபிபர்த்தி என்பதாக சொல்லுகிறார். தன்னுடைய உத்தானபாதனாக இருந்திருக்கிறவர், அந்த குலத்துல பிறந்தவர், அவர் தன்னுடைய வீர சிவரத ஔத்தானபாதி, உத்தானபாதனுடைய குமார பரம பாகவதாக இருந்திருக்க. அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகம், நம்மளுடைய குலதேவதமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருவடி என்று அதை நினைச்சு அனுதவனம் வர்தமான பகவத் யோகேன, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த துருவன் வந்து தன்னுடைய தலையில அதை புரோட்சிச்சுண்டு, அத உத்தானபாதருடைய பிள்ளை துருவன் தானே, ஆகையில புரோட்சிச்சுண்டு அத ரொம்ப ரொம்ப பூஜையோட பண்ணாராம். ரோம புலக குலகா அதுனாபி பரமாதரேன சிரசா சிரசா பிபவதாம் மலபுரம். இன்னைக்கும் அந்த துருவன் அந்த பெருமாளுடைய தீர்த்தத்தை கங்கைய தரித்திருக்கார் என்பதாக சொல்றார். அதுல இருந்து சப்த ரிஷயா தத் பிரபாவாபிஜாக, இதுக்கப்புறமா ஏழு சப்த ரிஷிகளும் இந்த பிரபாவத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கவர், இயம் நனு தபச ஆத்தியந்திகே சித்தீரே தாவத்தேவேதி பகவதி சர்வாத்மனி சீதாவ அனவரத பக்தி யோக லாபேனைவோ பட்சிதா. இந்த கங்கையை எல்லாராலையும் பார்க்க முடியாது, இது பெருமாளுடையத்துல பண்ணின ஒரு பக்தி யோகம் இருந்திருக்க, அந்த தபஸ்னாலதான் இந்த கங்கையே பார்க்க முடிகிறது. இந்த கங்கை பரம பாவனமானது, அகில மலாபகோபஸ்பர்சனம், எல்லா பாபத்தையும் போக்கடிக்க கூடியது என்றெல்லாம் சொல்லி அந்த கங்கையினுடைய பெருமைய சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. இந்த மாதிரி தைலதாரைய போல அவிச்சின்னமாக இந்த பகவத் பக்தியிலேயே மூழ்கின்றிருக்கிறவள்லாம் தன்னுடைய ஜட்டையில முடிகள்ல இந்த கங்கா ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறான். இந்த பாகவதத்தினுடைய மகர்ஷியினுடைய இந்த வார்த்தைகள் தான் ஸ்ரீபாத தீர்த்தம் நாம சாப்பிடுற ஒரு பிரக்கிரியையே எடுத்து காண்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்லணும். அந்த கங்கா ஜலத்தை பருகிறதுக்கு முன்ன அந்த ஸ்ரீபாத தீர்த்தம், நாம எப்பவுமே ஸ்ரீபாத தீர்த்தம் பெரியவாளுடைய ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கச்சே கூட முதல்ல அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சுக்கிறோம், அதுக்கப்புறமா தான் அதை பிராசனம் பண்றோம். அந்த புரோட்சிக்கிறதுக்கு மகர்ஷிகள்லாம் அனுஷ்டிச்ச ஒரு அனுஷ்டானம் தான் இந்த புரோட்சணம்னு சொல்றது. மகர்ஷிகள்லாம் முதல்ல தலையில எடுத்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோட்சிச்சிருந்தாலாம், அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிட்றதுக்கே ஒரு யோக்கியத்தை நமக்கு வருதுன்னு சொல்லி சொல்ற. அவ்வளவு இது பெருமாள் திருவடியிலேருந்து ஏற்பட்டது இல்லை. ஆகையால இப்போ இப்படி எல்லா வருஷங்கள்லையும் பார்த்தோம்னா எத்தனையோ இலா வருஷம் அந்த மாதிரி எத்தனையோ வருஷங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த வருஷங்கள்ல பாரத வருஷம்ன்றது இந்த ஜம்பூ தீபத்திலேயே இருக்கக்கூடிய பாரத வருஷம்ன்றது கர்மபூமி என்பதாக சொல்லப்படுகிறது. பாரத வருஷத்துல இருந்துருக்கிறவா எல்லாருமே இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி அதன் மூலமாக நவஸ்வபி வருஷேஷு பகவன் நாராயணா மகாபுருஷா புருஷாணாம் ததனுகிரகாய ஆத்ம தத்ம வியூகேன ஆத்மனாத்யபி அத்யாபி சந்நிதீயதே. இந்த எல்லா ஒன்பது வருஷங்கள்லையும் பெருமாள் இப்பவும் அவருடைய சன்னிதானம்ன்றது இருந்துருக்கு. இலாவிரத்தம்ன்ற வருஷம் ஒன்று இருக்கு, இது நடுவில் இருக்கிறது. அதுல சிவபெருமான் அந்த ஏக்கனாக பெருமாளாக தனியாக இருந்துண்டு பவான்யாக சாப நிமித்தா எத் பிரவேட்சதா ஸ்ரீபாவா தத் பஷாத் வக்ஷாமி. அந்த சிவபெருமானுக்கு அந்த சிவனுடைய அவனுக்கு ஒரு பெண் தன்மைன்றது ஏற்படுறது, அது ஒரு சாப உச்சரிடத்தினால வருது, அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். நான் அது போகணுன்றதுக்காக அவர் ஏகாந்தமா இருந்துட்டு இந்த இடத்துல நான்காவது மூர்த்தியை எடுத்துட்டு இந்த இடத்துல தபஸ் பண்றேன், தபஸ் பண்ணி பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கேரா. அவர் மூர்த்தி பிரகிருதி ஆத்மனா சங்கர்ஷண சம்ஜாம் ஆத்மதமாதிரூபேண
சந்நிதாப்ய ஏததபிகிருணன்னு பவ உபதாவதி. இப்படி சங்கர்ஷணன்னு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த ஒரு திருமேனிய அவர் தியானம் பண்றன்னு சொல்றார். இதுல பெருமாளுடைய திருமேனிய அதாவது இந்த கங்கையை பத்தி சொல்லியிருந்தவரே வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வான் தேவப்பெருமாளுடைய திருமேனிய பத்தி சொல்லச்சே கங்கா நதி மாதிரி இருக்குன்றத பத்தி சொல்ற. சௌந்தர்யாக்கியா சரிதுரசி விஸ்தீரிய மத்தியாக வருத்தா ஸ்தான அல்பத்வாது விஷம கதிஜா வர்த்த கர்த்தா பனாபிஹி பிராப்ய பிராப்த பிரதிம ஜெகனம் விஸ்ருதா ஹஸ்திநாதா ஸ்ரோதோபேதம் பஜதி பவதா பாத தேசா பதேசாது. இந்த நதிகள்லாம் ஆரம்பத்துல குறுகலா இருக்கும், சமவெளியில வரைச்சே ரொம்ப ரொம்ப அகன்று போகும், மறுபடியும் ரெண்டு மலையெல்லாம் நடுவில் வந்ததுன்னாக்கா அந்த இடத்துல ஒரு சுழலோட கூட சுருங்கி போகும், அதுக்கப்புறமா அந்த மலையை தாண்டி வெளியில வரைச்சே என்ன ஆகும்னாக்க சில சமயம் அந்த நதியே ரெண்டு மூணா கூட பிரிஞ்சு போகும், அந்த மாதிரி எல்லாம் வரும். இப்ப அந்த தேவ பெருமானுடைய சௌந்தர்யமே ஒரு நதியாக இருந்துட்டு இருக்கான். அந்த நதி மேலேந்து வழியிறது வரைச்சே பெருமாளுடைய பெருமாள் வரைச்சே இது சமவெளி மாதிரி இந்த இடத்துல அகன்று இருக்கான். அதுக்கப்புறமா என்னட்டு அந்த நாபியின் இடத்துல வரைச்சே இப்ப இது மாதிரி இந்த இடைங்கிறது ரொம்ப சிறுத்து இருக்கிறதுனால குறுகி விடுறது, அதுக்கப்புறமா வரப்போற ஜகனம் பெருசா இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வரச்சே அது குறுகி போறதுனால ஒரு பெரிய சுழல் ஏற்படுறது, அதுதான் நாபியா ஏற்படுறது. அது சௌந்தர்யாக்கியா சரிது பிராப்த பிரதிமம் அது சின்னதாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பெருசா விஸ்தாரமாகி ரெண்டா பிரியறது, பாத தேசத்தினால ரெண்டா பிரியறதுன்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க ஒரு பெரிய கங்கை மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. யாத்தே காத்திரே வரத ஜனிதா காந்திமய்யாபகாபூத் தஸ்யா ஸ்ரோதோ த்விதயமிக யத் யாதி பாத பிரவாதம் தஜ்ஜாதோர்த்வப்ரமீ யுகம் இவோத்பானுனே ஜானுனீதே சாதுக்ஷோர்வா ககுத யுகலம் யௌவனைஸ்வர்ய நாம்னோஹோ. இப்படி இது பெருமாளுடைய திருமேனியே கங்கைக்கு சமானமாக சொல்ற. அந்த இடத்துல இப்ப இந்த பெருமாள் இளா சிவபெருமான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தியானத்துல வரக்கூடிய சில ஸ்லோகங்கள் எல்லாம் பாக்குறோம். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுருண சங்கியானாய அவ்யக்தாய நமஹ இதி பஜே பஜன்யாரண பாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஸ்வலம் பாவித பூத பாவனம் பவாபஹம்ச பவபாவமீஸ்வரம். இது பதினேழாவது அத்தியாயத்துல இங்க வர சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துல சில விசேஷங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நம்ப இந்த இடத்துல இலாவிரதாதிகள்ல வரைச்சே கிரவேணு அந்த உபாசகம்னு சொல்ற. பவான்யா சாமன் சாப நிமித்த ஜோபரஹா புருஷா தத்ர பிரவிசதி எது சாபம் அஜானன்னபி தத்ர பிரவிசதி தரிஹி. அப்ப என்ன இருதுன்னா சீத்வம் ஆப்னோ தீத்யாக இந்த இலாவிரதத்துக்குள்ள விழுந்தவனாக இருந்திருக்கிற சீபாவம் ஆபத்து அந்த இடத்துல வரைச்சே இந்த ருத்ரனை பத்தி பவானி தாசனம் அதாவது அந்த ருத்ரனுக்கு பவானின்னு பவஹான்னாக்க ருத்ரனுக்கு பேரு, அவனுடைய பிரகிருதி அவனுக்கு காரணபூதமாக இருந்திருக்கிற ருத்ரனுக்கு நாலு மூர்த்திகளாக இருந்திருக்கு. அந்த வாசு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய நாலு மூர்த்தி வாசுதேவ சங்கரன பிரத்யும்ன அனுரோதன்னு சொல்லச்சே அதுல பெருமாளுடைய மகாபுருஷனான பரமபுருஷனாக இருக்கிற சங்கர்ஷண சம்யமாக இருக்கிற நாலாவது மூர்த்தி இருக்க அந்த நாலாவது ரூபம் இருக்குன்னு அதுல அத வந்து ஆதரணத்தோட அதர் ஆதரத்தோட பண்ண. இதுல என்னன்னா
சங்கர்ஷண பிரத்யம்னா அனிருத்தன் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த மூணு மூர்த்திகளும் ஒவ்வொரு மூர்த்திகளும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. இப்படி இந்த இடத்துல ஜபிக்கிற மந்திரத்தை பத்தி சொல்லி சொல்ற. இந்த பிரம்மன் ஓம்னு சொல்லி சொல்றதுனால இங்க பிரணவத்தினால சொல்ற, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பிரணவம் இருக்கு. நமோ பகவதே மகாபுருஷாயன்னு இந்த ஓம் தத்துதுன்னு பகவதே அந்த பூர்ண ஷாட்குண்ய மூர்த்தியோட ஷாட்குண்ய பூர்த்தியோட இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான், பகவத் சப்தம் ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களோட இருக்கிறது. எந்த இடத்துல இந்த ஆறு குணங்களும் அனவச்சின்னமாக அளவிட முடியாததாக இருக்கின்றதோ அங்கதான் முக்கியவர்த்தியில இந்த சப்தம் சொல்லும். ஆகையில ஷாட்குண்ய பூர்த்தி உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவரை பத்தி, அவர் எப்படிப்பட்டவர், பகவதே மகாபுருஷாய, எல்லா லோகத்துக்கும் மகாபுருஷன் சொல்லச்சே, சகல லோகத்தினுடைய உதய விபவ லய லீலத்துவம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்க, வேதாமேதம் புருஷம் மகாந்தம் புருஷசூக்தத்துல பிரதிபாதிக்கப்படுபவராக இருந்திருக்கிறவர், அவர் மகாபுருஷன் சொல்ற. தஸ்மாஜாயர இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அவரிடத்துல இருந்தா எல்லாமே விராட்புருஷன் அப்படின்னு மகாபுருஷா எல்லா குணங்கள் சேதனா சேதனங்கள்ல சம்பாவிதமா இருக்க முடியாது. அதாவது அங்க ஜெகத்காரண பெருமாள் பிரயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கா, அது சர்வகுண சங்கியானாயனான் அனந்தா வியக்தாய நமஹா என்று சொல்ற. சர்வகுண சங்கியானாயன்னு சொல்லச்சே, மீதி பேரிடத்துல இல்லாததாக இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் பெருமாளிடத்துல இருந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது ஜெகத்காரணத்து பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கேன்னாக்க, அதுக்கு உண்டான ஞானம் சக்தி எல்லாம் பெருமாளிடத்துல இருக்கணும், அப்பதான் அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை பண்ண முடியும். அப்படி எல்லா குணங்களோடையும் எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அர்த்தம். அங்க சர்வஜித்வம் சர்வசக்தித்வம் வாத்சல்யம் சௌசல்யம் சௌலபியம் இப்படிப்பட்டதான ஞானங்கள்லாம் இருந்திருக்க, இவைகளுடைய பூர்த்தியோட இருந்திருக்கிற அனந்தாய, இது மாத்திரம் அபரிச்சின்னமாக அளவிட முடியாதவராகவும் பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தம். அனந்தாய அவ்வக்தாய வியக்தைகி, நம்மளுடைய இந்திரியங்களால இல்ல புலன்களால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த புறக்கண்களை நச்சுஷா கிரகியதே நாபி வாசா இப்படி எல்லாம் ஸ்ருதி சொல்லிருக்கு. ஆகையில இந்த ஸ்ருதி ஏவம் பூதா இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கு பிரணாமம் என்பதாக சொல்றார். பஜே பஜன்யாரண பாத பங்கஜம் பகஸ்ய கிருத்னஸ்ய பரம்பராயணம் பக்தேஷ்வலம் பாவித பூத பாவனம் பவாபகம் பாபவ பாவமேஸ்வரம். இந்த நமஸ்காரத்தை சொல்லிட்டு அவருடைய ஸ்துதி ரூபமான ஸ்லோகங்கள்லாம் சொல்ற. ஈஸ்வரம் துவாம் பஜே, ஈஸ்வரனாக இருந்திருக்கிற உன்னை நான் அடைகிறேன். எப்படிப்பட்ட ஈஸ்வரன், பஜன்யாரண பாத பங்கஜம் பஜன்யம், பஜன்யன் உபாசிக்க தகுந்ததாக இருந்திருக்கிறது. ஆகையால அதுவே பிராபியம் அடைய தகுந்ததாக இருந்திருக்கு அந்த திருவடி, அந்த திருவடிய. அது மாத்திரம் இல்ல, பஜன்யாரண பதம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் என்பதாக சொல்ற. இந்த கிருஷ்ணஸ்ய பகஸ்யன்னு சொல்லச்சே, சமக்கிரமாக இருக்கிற ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்க, அந்த ஐஸ்வர்ய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்றது, இவை எல்லாவற்றுக்கும் பாராயணம் ஆசிரியமாக இருந்திருக்கிறது. இப்ப ஞான பலைஸ்வரிய சக்தி எல்லாம் இவனிடத்துல இருந்திருக்கு. பக்தேஸ்வலம் பவித பூத பாவினம், பக்தேஷு பக்தர்களிடத்துல அலம்பாவிதம், அதாவது ரொம்ப அத்தியாவசம் ரொம்ப பிரகட்டிதமாக இருந்திருக்கிற அந்த ஜனங்க, அதாவது பக்தர்களுடைய மேன்மையே எப்பொழுதும் விரும்புபவராக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்டவர். பாவித பூத பவாபகம் பாபவ பாவமேஸ்வரம், பாபத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிறவர். பவபாவம் சம்சாரத்தை பிரவர்த்தகமாக இருந்திருக்கிறவர்.
இந்த அவருடைய சங்கல்பத்தினால தான் ஒவ்வொருத்தருடைய ஜீவனமும் நடக்கிறது. அப்பேற்பட்ட நம்ம எம்பெருமானை பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிற எம்பெருமானை வணங்குகிறேன் என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அடுத்தது இப்படி எம்பெருமான இந்த சாட்குண்ய பூர்த்தியோட இந்த எம்பெருமான பண்ணச்சே இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்க. இப்ப இது இன்னொரு திருஷ்டாந்தத்தினால சொல்றார். இங்க நயஸ்ய மாயா குணசித்த விருத்திபி நிரீட்சதோ கண்வபி திருஷ்டி ரஜ்யதே இஹே யதா நோதித மன்யுரம் ஹசாம் கஸ்தம் ந மன்யே தஜிகீஷுராத்மனா. சர்வம் எல்லாவற்றையும் நிரீட்சிதான்னாக்க எல்லாவற்றையும் பார்ப்பவராக இருந்திருக்கிறவர். இப்ப நம்மளாலாம் சிலதுதான் பார்க்க முடியும், சிலதை பார்க்க முடியாது. யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதஹான்னு சாதிக்கிறார் ஆளர். இதுல வரச்சே நாசமுனிகள் சாதிக்கிறார். ஆகையால எல்லாவற்றையும் எப்பொழுதும் பார்க்கிறவராக இருந்திருக்கிறவர் அவர். ஈசஹா, ஈசகான்றது ஈஸ்வரன், ஈஸ்வரன் சக்தி அர்த்தம். ஈசகான பிரதமாந்தத்துல சொல்ல, இங்க அப்படிப்பட்டவராக பார்க்கவராக இருக்கிற ஈஸ்வரனுடைய அர்த்தம். அன்வபி அவருடைய திருஷ்டி அந்த ஞானமா இருந்திருக்க. இந்த பிரகிருத்தில இருக்கிற துவாக துஷாதிகள்லாம் இருந்திருக்க, இதுல ஞானம் மாயாகுண சித்த விருத்திபிஹி அன்வபி நாஜ்யதே. இதுல வந்து இந்த பிரகிருதி குணமாக இருந்திருக்கிற ஆசை பொறாமை துவேஷம் இதோட ஒரு விதத்திலையும் துளி கூட சம்பந்தப்படாததாக இருந்திருக்கு. அவர் கோபத்தெல்லாம் கடந்தவராக இருந்திருக்கவர். ஆகையால இப்ப யாரெல்லாம் இந்த கோபத்தை கடைக்காதவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் பெருமாளை அடைய முடியாது. இப்படியெல்லாம் அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற சிவபெருமான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு அவருக்கு அனுகிரகம் பண்றேன். அந்த பவானி பத்தி இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சாபம் எல்லாம் போய் அனுகிரகம் பண்றேன்றது இங்க சொல்ற. ததா பத்ரஸ்ரவானாம தர்மசுதா தத்குலபதயா புருஷாக பத்ராஸ்வவருஷே சாட்சாத் பகவதோ வாசுதேவ பிரியாந்தனும் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம் பரமேண சமாதினா சந்நிதாத்யேதது அபிகிரணந்த உபதாவந்தி. இதே மாதிரி பத்ரஸ்ரவன் ஒத்த அவர் தர்மசுத்தர். அவர் அவர் என்ன பண்றேன்னு கேட்டோம்னாக்க அடுத்த இதுல சொல்ற. அந்த பத்ரஸ்ரவர் இளாவிரத்தில உபாசியம் ரூபம் உபாசகம் சொல்லியாச்சு. அதே மாதிரி பத்ரஸ்ரவனான பத்ரஸ்ரவ வருஷம்னு ஒரு வருஷம். அந்த வருஷத்துல அதுக்கு குலபதியாக இருந்துருக்கிற புருஷாக அந்த அவள்லாம் அந்த பத்ர மேரு மறு மேருக்கு கிழக்கு திக்கில் இருந்துருக்கு. அந்த பகவான் வாசுதேவனுடைய சாட்சாத் சப்தம்னா எத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்மன்னு சொல்றதுனால பிரம்மசப்தத்தினால பகவத் சப்தத்தை சொல்லி எல்லா இடத்துலையும் பிரத்யட்சமாக தெரியவ அந்த யஜ்னோசன தர்ம வேதகமாக இருக்கிற பச்சுரமாக இருந்திருக்கிற அந்த இடத்துல உபாசனம் பண்றா. ஹயக்ரீவ ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான உபாசனம் பண்றா என்பதாக அந்த இடத்துல சொல்லி சொல்ற. அங்கேயும் ஓம் நமோ பகவதே தர்மாய ஆத்ம விசோதனாய நமஹா இதி. தர்மாய அந்த பூர்வோத்தர பாகத்து இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தர்மமும் அவர் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் எல்லாம் சொல்லியிருக்கிற அப்படின்னால அவர் தான் சனாதனமான அழிவில்லாத தர்மமாக இருந்திருக்க. பூர்வ பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களுக்கு அதாவது வேதத்தினுடைய பூர்வ பாகத்துல சொல்லியிருக்கப்பட்ட யாக யஜ்ஞாதிகளாலே ஆராதிக்கப்படுபவராக இருந்திருக்கிறவர். உத்தர பாகத்துல சொல்லப்பட்ட உபாசனங்கள்லாம் இருக்க அந்த உபாசனங்கள்னாலே உபாச அதுல விஷயமாக இருக்கிறவர் உபாசிக்கப்படுவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஆத்ம விசேதனா என்ன ஆத்மான்றது அந்தக்கரணம். அந்த ஜீவவாச்சியார் விசோத அதுக்கு அதனுடைய ஒரு சோதனம் அதனுடைய ஒரு சுத்தி ஏற்படுவதற்காக தர்மாய ஆத்ம விசேதனாய நமஹா அந்த எம்பெருமானுக்கு பிரணாமங்கள்னு சொல்லி அவரை உபாசனம் பண்றார். இந்த வருஷத்துல பத்ர வருஷத்துலன்னு ஒவ்வொரு வருஷத்துலயும் எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கான்றத தெரியுது. இந்த மாதிரி இன்னும் சில விசேஷங்கள் எல்லாமும் அடுத்ததாக சொல்லவிருக்கின்றோம். எல்லாமே அந்த எம்பெருமானுடைய விபூதியானபடினால
பகவத் விபூதியாக நினைச்சுண்டு எம்பெருமானை எப்பொழுதும் நாம தியானம் பண்ணிட்டு இருக்கணும்ன்றத இங்க நமக்கு மகர்ஷி அறிவிக்கிறார். கவிதாஸ்ரீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.